ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜீன்ஸை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நமக்கு இருக்க கண்ணு, காது, மூக்கு, தோற்றம், குணாதிசயம் எதுவுமே இது நமக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. உயிரும் உருவமும் நமக்கு பேரண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் நம்மளுடைய குணாதிசயங்களும் சரி, தோற்றங்கள்லையும் சரி, பல விஷயங்கள் நம்ம பரம்பரையில் எப்பயும் வாழ்ந்துட்டு போன ஒருத்தவங்களோட குணாதிசயங்களோட ஒன்று இருக்குது அப்படிங்கிறத பல குடும்பங்களில் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவங்க உங்கள் பாட்டனார் மாதிரி, மாமா மாதிரி, இவங்க வந்து பெரியப்பா மாதிரி அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா ஜீன் தான். ஸோ அந்த ஜீன்ஸை பற்றின சுவாரஸ்யமான முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜீன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுடைய குணாதிசயங்களையும் அவனுடைய தோற்றத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மனிதனுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த ஜீன்ஸ் வந்து பாரம்பரிய குணாதிசயங்களையும் பாரம்பரிய நோய்களையும் சந்ததி சந்ததி வழியாக கடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மூலக்கூறு. இது ஒரு டிஎன்ஏவோட மிகப்பெரிய பகுதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 1800களிலேயே ஜீனுங்கிற ஒரு விஷயம் வேர்ல்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு இருந்தாலும் 1990களுக்கு மேலே தான் வந்துட்டு நடக்கக்கூடிய எல்லா பாரம்பரிய நிகழ்வுகளுக்கும் ஜீன் அப்படிங்கிற மரபணு தான் காரணம் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1970களுக்கு மேலே தான் ஜீனோம், ஜெனிடிக், இன்ஜினியரிங் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் டெக்னாலஜிக்கல் மூலமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. இந்த ஜீன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு மனுஷனோட தோளின் நிறத்திலிருந்து அவன் எந்த மாதிரி இருக்கணும், அவனோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கணும், அவங்ககிட்ட என்னென்ன மாதிரியான திறமைகள் இருக்கணும், இல்லை ஒரு உயிரினம் எப்படி நடக்கணும், எப்படி ஓடணும் அப்படிங்கிற அடிப்படை எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு கடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூலக்கூறு தான் இந்த ஜீன். நம்ம மனுஷங்க உடம்பில் இருக்க ஒவ்வொரு ஜீனோட கூட்டமைப்பை தான் வந்துட்டு ஜீனோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜீனோமில் இருந்து தான் வந்துட்டு ஜீன் இன்ஹெரிட்டன்ஸ், ஜெனிடிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பல துறைகள் வந்து உருவாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதோட ஃபேக்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனிடிக் இன்ஜினியரிங் மூலமாக ஒரு மனுஷனோட உடம்பில் இருக்கிற ஜீனோட ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்மளால் மாற்றுவிக்க முடியும். மாற்றுவிக்க முடியும்னா முழுசாக மாற்றுவிக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட பகுதியை தூண்டுறது மூலமாக அதை வந்து மிகுதியாகவோ இல்லை குறைவாகவோ நம்மளால் செயல்பட வைக்க முடியும். இந்த மாதிரியான ஜெனிடிக் இன்ஜினியரிங்கள் வந்து எதில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பயோமெடிக்கலில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து ஜீன் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து குழந்தைக்கு அதோட குணாதிசயங்கள் வருது அப்படின்னா அது எக்ஸாக்டாக அப்படியே வந்துட்டு உங்களுக்கு மெர்ஜ் ஆகாது. அந்த குழந்தையோட சேர்த்து அந்த குழந்தைக்கினும் தனியாக ஒரு ஜீன் சிம்டம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட சேர்ந்து தான் என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜீன் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாஸ் ஆகும். அதனால தான் சொல்லுவாங்க பேரண்ட்ஸை விட குழந்தைங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, அட்வான்ஸ்டாக இருக்காங்கன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் நோய்களும் வந்துட்டு 100% ஜெனட்டிக் ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கேன்சர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டோட்டலாகவே ஒரு 5-10% ஆஃப் கேன்சர் மட்டும்தான் வந்து ஜெனட்டிக் ரிலேட்டடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றது எல்லாமே வந்து நம்ம என்ன மாதிரியான சூழலில் வாழ்கிறோம், சாப்பிட்றோம், குடிக்கிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் மற்ற நோய்கள் நமக்கு வர்றதுக்கான சான்சஸாக இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஜெனிடிக் மெட்டீரியலை ரெண்டு பேரும் 99.9% பகிர்ந்து கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை மாதிரியே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவரு கூட அதே ஜெனிடிக் ரிலேட்டடான பர்சன்ஸாக இருக்கலாம். லைக் இந்த குளோனிங் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்களேன். அதே மாதிரி நம்ம ஹியூமன்ஸோட ஜெனிடிக் மெட்டீரியலை சிம்பான்சிஸும் மற்ற அனிமல்ஸும் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஷாக்கிங்காக இருக்குல்ல கேட்கவே. பார்த்தீங்கன்னா சிம்பான்சிஸ் வந்து 98% ஜெனிடிக் மெட்டீரியல், நம்மளோட ஜெனிடிக் மெட்டீரியலை சிம்பான்சிஸ்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி 21% எலிகளும், 7% வந்து ஈகோலை பாக்டீரியாக்களும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அண்ட் உயிரினங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்டோபஸ்னால் மட்டும்தான் அதோட ஓன் ஜிஎன்ஏவை வந்து அதால் எடிட் பண்ணவோ இல்லை மாற்றி அமைக்கவோ முடியும். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பட் மற்றபடி நம்ம ஜீன்ஸை வந்துட்டு எந்த விதமான முழுமையான மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் கூட நம்மளால் கட் காப்பி பேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தான் பண்ண முடியுமே தவிர, நம்மளோட ஜீனோட மொத்த முழு இதையும் நம்மளால் மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் அதை அஃபெக்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, யூவி ரேடியேஷன்ஸ், அப்புறம் வந்து சம் கெமிக்கல்ஸு, அப்புறம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, இல்லைனா வைரல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் வேணால் நம்மளோட ஜீன்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக நம்மளுடைய குணாதிசயங்களும் இல்லை அதோட அதனால் ஏற்படுற சைடு எஃபெக்ட்ஸும் வந்து நம்ம தோற்றத்துலேயோ இல்லை நம்மளுடைய பண்புகள்லேயோ வந்துட்டு மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.
அண்ட் எக்ஸாக்ட் இன் அ சேம் வே ஜெனிட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக நம்மளோட புதுவிதமான பண்புகளையும் குணாதிசயங்களையும் வந்து நம்மளால் தோற்றுவிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து சைல்டுக்கிட்டையும், சைல்டுக்கிட்ட இருந்து அந்த சைல்டுக்கிட்ட வரும்போது கண்டிப்பாக அந்த ஜீனோமோட ஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்னால நம்மளால் புதுமையான பண்புகளை வந்து நம்மளால் தோற்றுவிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஹைப்ரிட் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி நம்ம பழங்களில் பண்ணுற மாதிரி சேம் நம்ம அனிமல்ஸ்லேயும் ஈவன் நம்ம ஹியூமன்ஸ்லேயும் இந்த ஜீனோமை வச்சு நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரியே பாரம்பரிய திறமைகளுக்கும் இடையில நம்ம வளர்த்துக்கிற திறமைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்பவே அதிகம். ஜீனோமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, பரம்பரை வழியாக நமக்கு வர திறமைகளும் குணாதிசயங்களும் வந்துட்டு ஃபிக்ஸ்டு. அன்டில் டெத்து வரைக்கும் நாமளே விரும்பலைன்னா கூட அது நம்ம கூடயே வந்து சர்வை பண்ணும். பட் இடையில நம்ம வந்து கற்றுக்கிற ஒரு விஷயமாகட்டும், அது பெயிண்டிங் ஆகட்டும், டான்ஸிங் ஆகட்டும், அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதோட எக்ஸ்ப்ளரேஷன் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மளோட சந்ததிகளுக்கு அதை நம்ம வந்து பாரம்பரிய திறமைகளாக வந்து நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஜீன் தெரப்பி மூலமாக ஒரு மனுஷனுக்கு இருக்க நிறைய வியாதிகளை நம்மளால் ஈஸியாக குணப்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அன்பார்ன் பேபிக்கு இருக்க பிரெயின் டிஸார்டரை கூட நம்மளால் ஜீன் தெரப்பிங்கிற மெக்கானிசம் மூலமாக க்யூர் பண்ண முடியும். ஈவன் இப்போ வந்திருக்க ஸ்டெம்செல்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கூட ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கோட ஒன் ஆஃப் த பார்ட் தான், ஜீன் தெரப்பியோட ஒன் ஆஃப் த பார்ட் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜீன் மியூட்டேஷன், ஜீன் தெரப்பி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக நம்ம உயிரினங்களில் மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ்லேயும் சரி காய்கறிகளையும் சரி நிறைய ரெவல்யூஷன் பண்ணி நிறைய விதமான புது புது விஷயங்களை இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. லைக் பிராய்லர் கோழி ஆகட்டும், அதே மாதிரி மரபணு மூலமாக உருவாக்கப்பட்ட காய்கறிகள் ஆகட்டும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கோட ஒன் ஆஃப் த எஃபெக்ட்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த ஜெனட்டிக் டாபிக் வந்து ரொம்ப பெருசு, ஸோ கடல் மாதிரி நீளமாக போயிட்டே இருக்கும். படிக்க படிக்க நமக்கு நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை பற்றின இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் நிறைய ஆர்டிகல்ஸ் வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது, லிங்க்ஸ் இருக்குது, கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். இதை விட நிறைய விஷயங்கள் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபைனலி ஜீன்ஸை பற்றின ஒரு சில விஷயங்கள், பேசிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ டிஎன்ஏ அப்படிங்கிறது அது வந்து ஒரு தனி ஒரு மூலக்கூறு கிடையாது. அதில் வந்து இந்த ஜீன், ஆர்என்ஏ, அலாசிஸ் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அதில் உள்ளடங்கி இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரம் ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் டேக் கேர், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.